ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ பவர் கிரிட் கார்பரேஷனில் தான் வந்து பாருங்கள் இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது மின்சாரம் துறையில் தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு வந்திருக்கு. சூப்பர்வைசர் லெவலில் வந்து போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 24,000 1,08,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து வரும். ஃபீஸ் வந்து யார் யாருக்கு வந்து கிடையாதுன்னா, எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கெலாம் அப்ளிகேஷன் ஃபீஸே வந்து கிடையாது. ஸோ லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பாருங்கள் 6 நவம்பருக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிட்டெடில் தான் வந்து பாருங்கள் இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தோன்னா மின்சாரம் தயாரிக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் தான். ஸோ இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் கீழே வந்து வருது. ஸோ இங்கேருந்து உங்களுக்கு வந்து ட்ரைனிங் சூப்பர்வைசர் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தமாக வேகன்சியை பொறுத்த வரைக்கும் 70 வேகன்சி வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. அந்த வேகன்சி எல்லாமே அந்தந்த கம்யூனிட்டி வைஸாக வந்து இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் டீட்டெயிலாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தோன்னா, ஸோ ஃபுல் டைமில் வந்து நீங்கள் ரெகுலரில் வந்து டிப்ளமோ வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ டிப்ளமோவில் வந்து பாருங்கள் எலக்ட்ரிக்கலோ, எலக்ட்ரிக்கலில் வந்து பவரோ, இல்லைனா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸோ, பவர் சிஸ்டம் இன்ஜினியரிங், இல்லைனா பவர் இன்ஜினியரிங், இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து பாருங்கள் ஹையர் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் வந்து நாட் எலிஜிபிள். ஸோ பிஇ பிடெக் முடித்தவங்க, எம்இஎம் டெக் முடித்தவங்க, ஸோ இந்த மாதிரி முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணக்கூடாது, அவங்க எலிஜிபிள் கிடையாது. நீங்கள் டிப்ளமோ முடிச்சு நீங்கள் பிஇ பிடெக்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அவங்களுமே எலிஜிபிள் கிடையாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் வெறுமனே வந்து நீங்கள் டிப்ளமோ மட்டும் முடிச்சிருந்தால் மட்டும்தான் இதுக்கு வந்து எலிஜிபிள். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக வந்து 27 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். குறைந்தபட்சம் உங்களுக்கு 18 வயசு வந்து இருக்கணும். ஸோ 27 வயசுங்கிறது உங்களுக்கு ஜென்ரல் கேட்டகரிக்கு தான். ஸோ இது இல்லாமல் ஏஜ்லேருந்து பாருங்கள் ரிலக்ஷனுமே கொடுத்துருக்காங்க. அதாவது ஓபிசி கம்யூனிட்டியில் வரீங்கன்னா 3 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலக்ஷன் வந்து இருக்குது. எஸ்சி எஸ்டியாக இருந்தால் உங்களுக்கு 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓபிசி இது பிடபிள்யூடியாக இருந்தால் 10 இயர்ஸ் வரைக்குமே உங்களுக்கு வந்து ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு வந்து பேசிக் பே வந்து 24,000 1,08,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். ஸோ இனிஷியலாக உங்களுக்கு வந்து 1 இயர் வந்து ட்ரைனிங் பீரியட் வந்து இருக்கும். அந்த ட்ரைனிங் பீரியடப்போ உங்களுக்கு 24,000 ரூபா வந்து பேசிக் பே வந்து தருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அந்த ட்ரைனிங் அப்படின்னா வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஜூனியர் இன்ஜினியராக உங்களுக்கான போஸ்டிங் வந்து கொடுத்துருவாங்க. அப்போ வந்து பார்த்தோன்னா 24,000 பேசிக் பே இல்லாமல் எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வரும். டிஎன்என்ஸ் அலவன்ஸ்லேருந்து, ஸோ உங்களுக்கு ஹெச்ஆர்இ ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ்லேருந்து, கம்பெனி குவார்ட்டர்ஸ்லேருந்து உங்களுக்கு வந்து மெடிக்கல் பெனிஃபிட்ஸ், இந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்கும். உங்கள் கைக்கு வந்து இனிஷியலாக வந்து 40,000க்கு மேலே தான் வந்து சேலரியே வந்து இருக்கும். இந்த வேலைக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்குலாம் வந்து பார்த்தோன்னா ஃபீஸ் வந்து கிடையாது அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க. இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்க மட்டும் 300 ரூபாய் வந்து நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணணும். அது ஆன்லைன் மூலமே நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க்குமே வந்து பாருங்கள் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க்கில் போய் நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வேலைக்கு வந்து செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு மெடிக்கல் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் வந்து இருக்கும். ஸோ இந்த சிபிடி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. பாருங்கள் இந்த பேட்டர்ன் படி தான் உங்களுக்கான எக்ஸாமுக்கான கொஸ்டின்ஸ் வந்து வரும். 2 ஹவர்ஸ் உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 170 கொஸ்டின்ஸ் வந்து வரும். அது இந்த பேட்டர்ன் படி தான் உங்களுக்கான எக்ஸாம் இருக்குது. நெகட்டிவ் மார்க் வந்து இருக்குது. நீங்கள் ஒரு கொஸ்டின்ஸ் தப்பாகலைன்னா 1/4 வந்து மார்க் வந்து டிடெக்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி அதுக்கான குவாலிஃபைங் மார்க்குமே இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தால் குவாலிஃபை அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த எக்ஸாமில். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மெடிக்கல்லாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் டெஸ்ட்டோட சென்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பாருங்கள் சென்னை லொக்கேஷன் வந்து உங்களுக்கு இருக்குது. சென்னையிலேயே நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஹவு டு அப்ளைல வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்கிற மாதிரி powergrid.in இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக இந்த ஃபைல் சைஸ் படி, இந்த ஃபைல் ஃபார்மெட் படி கரெக்டாக நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். உங்களுக்கு சேலரியே வந்து உங்களுக்கு வேறு லெவலில் வந்து சேலரி வந்து வரும். டிப்ளமோ முடிச்சவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. ஸோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து 6 நவம்பருக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.